தினமொரு பரிகார ஸ்தலம் பெயர் புகழ் அருளும் ஸ்தலம் வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று பெயர் புகழ் அருளும் ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள் இரவாப்புலி, இரவாப்பனை, புழுக்காத சாணமுள்ள ஆலயம். ஆதிசங்கரின் தாயாருக்கு முக்தியருளிய ஆலயம். பிரம்மாவுக்கு பதிலாக காமதேனு படைக்கும் தொழிலை பெற வேண்டி தவமிருந்த ஆலயம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கோவை பேரூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு பட்டீஸ்வரர் ஆலயம். இத்தல மூலவர் பெயர் பட்டீஸ்வரர். அம்பாள் திருநாமம் பச்சை நாயகி. ஸ்தல விருட்சம் புளியமரம், பனைமரம். முன்னொரு சமயம் பிரம்மதேவர் அவருடைய படைக்கும் தொழிலை சரியாக செய்யவில்லை. அதனால் கோபமான மகாவிஷ்ணு பிரம்மாவின் அலட்சியத்தால் ஏற்பட இருக்கும் விபரீதத்தை உணர்ந்து படைக்கும் தொழிலை காமதேனுக்கு கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் அதை தரும் அதிகாரம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருப்பதால் காமதேனுவை அழைத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்குமாறு கூறினார். விஷ்ணு பகவான் சொன்னது போல காமதேனுவும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. அது மட்டுமல்ல, சிவலிங்கத்துக்கு தினமும் தனது பாலால் அபிஷேகம் செய்தது. அப்பொழுது ஒரு நாள் தெரியாமல் தவறுதலாக காமதேனுவின் குட்டி அதன் காலால் சிவலிங்கத்தை மிதித்து சிவபாவத்திற்கு ஆளாகியது. அதனால் பதறிப்போன காமதேனு சிவ சாபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்று பயந்தது. அதனால் காமதேனுவின் பயத்தை போக்குவதற்காக சிவபெருமான் காமதேனு முன் தோன்றினார். அது மட்டுமல்லாமல் காமதேனுவின் விருப்பப்படி திருக்கருக்காவூரில் படைக்கும் வரம் அருள்வதாக கூறி திருக்கருக்காவூர் வருமாறு சிவபெருமான் சொல்லிவிட்டு மறைந்தார். பட்டி என்னும் பெயர் கொண்ட காமதேனுவின் கன்றுக்குட்டியின் கால் லிங்கத்தில் பட்டதால் இந்த ஸ்தலத்துக்கு பெயர் பட்டீஸ்வரம் ஆனது. இது முக்தி அருளும் ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பிறவாப்புலி, இரவாப்பனை, புழுக்காத சாணம் என்று மூன்று அதிசயத்தை நம்மால் பார்க்க முடியும். அதாவது, இந்த ஆலயத்தில் இருக்கும் புளிய மரக் கொட்டைகளை எங்கு போட்டாலும் அது முளைக்காது. அதே போல இங்கு இருக்கும் இரவாப்பனை மரமும் மிகவும் விசேஷம். இந்த பனை மரத்தை தரிசிப்பவர்களுக்கு அழியா புகழ் உண்டாகும் என்கிறார்கள். இந்த ஸ்தலத்தில் மாட்டு சாணம் புழுக்காது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மையாக கருதப்படுகிறது. இந்த ஸ்தலம் முக்தி அருளும் ஸ்தலம் என்பதால் இங்கு இறந்தவர்களின் எலும்புகளை ஆற்றல் போட்டால் அது வெள்ளை கல்லாய் மாறும் அதிசயத்தை இங்கு மட்டுமே காண முடியும் என்று கூறப்படுகிறது. இங்கு இருக்கும் விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். யார் என்ன கேட்டாலும் கொடுப்பவர். முன்னொரு சமயம் தன்னுடைய தாயாரின் முக்திக்காக இந்த ஸ்தல இறைவனை ஆதிசங்கரர் இங்கு வந்து வழிபட்டுள்ளார். இது முக்தி அருளும் ஸ்தலமாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். பெயர் புகழ் வேண்டுவோர் இத்தல இறைவனை பிரதோஷ நாளில் இங்கு வந்து வழிபட்டால் நிச்சயம் விதி மாறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சனை தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். குடும்பத்தில் பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை காரணமாக கோர்ட் கேஸ் என்று அலைபவர்கள் சனிக்கிழமைகளிலும் மூல நட்சத்திரத்தன்றும் தொடர்ந்து வெண்ணையும் வெற்றி மாலையும் சனி ஓரையில் ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபட்டு வந்தால் சாதகமான தீர்ப்பு விரைவில் வரும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். பெயர் புகழ் அருளும் ஸ்தலம்.
தினமொரு பரிகார ஸ்தலம்.